புனிதமான ஆத்மாக்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இருமுகர் ருத்ராஜத்தின் பலங்களை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இருமுகர் ருத்ராஜம் என்பது அர்த்தநாரீஸ்வரரின் சொரூபமாகும், சிவனோட அருள் பெற்றது. பத்மா புராணத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு கோடானது சந்திர கிரகணத்தோட ஆதிக்கம் பெற்றது, இன்னொரு கோடானது அக்னி கிரகத்தின் ஆதிக்கம் பெற்றது. அக்னியானது அனைத்து பொருள்களையும் எரித்து சாம்பலாக்கும். அதே போல் நம் செய்த பாவங்கள் அனைத்தும் எரித்து சாம்பலாக்கப்படும். பசுவை கொன்ற பாவம் போகும். மிகப்பெரிய யாகம் செய்த பலன்களை தரும். இந்த இருமுக ருத்ராஜம் அணிபவர்களுக்கு பாவம் எல்லாம் நீங்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு இருமுக ருத்ராஜம் அணிவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தனிமையிலே இருப்பாங்க, யாருக்கிட்டே அதிகமாக பேச மாட்டாங்க, வீட்லேயே அப்படி தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இருமுக ருத்ராஜம் அணிவிச்சிங்கன்னா எல்லாருக்கூடையும் நல்லா பேசுவாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, எல்லாருக்கூடையும் சேர்ந்து இருப்பாங்க, தனிமையிலேயே இருக்க மாட்டாங்க, எல்லாரோடையும் சேர்ந்துருப்பாங்க. அதுமாரி வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பாம்பும் கீரியுமாக இருப்பாங்க, அவங்களுக்கு இரும்பு ருத்ராஜம் அணிஞ்சுன்னா இருவருக்குள்ளே சண்டை வராது, நல்ல கருத்து ஒற்றுமையாக இருக்கும். அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த இரும்பு ருத்ராஜத்தை அணியும் பொழுது அவர்கள் சேர்ந்து வாழும் பாக்கியம் உண்டாகும் கண்டிப்பாக. அதுமாரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்குறவங்க இரும்பு ருத்ராஜம் அணிந்து கொண்டு இரும்பு ருத்ராஜருக்கான மந்திரத்தை சொல்லும்பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது ரொம்பவே அற்புதமான ருத்ராஜம். இருமுக ருத்ராஜம் அணிவர்களுக்கு உலகளாவிய செல்வத்தையும் ஆன்மீக செல்வத்தையும் அள்ளித்தரும். குண்டலினி சக்தியை மேலெழுப்பும் சக்தி உண்டு இருமுக ருத்ராஜத்திற்கு. ஜாதகத்தில் சந்திர ஆதிக்கம் குறைந்தவர்களுக்கு சில வகையான நோய்கள் ஏற்படும். அது என்னென்ன பார்ப்போம். கண் பிரச்சனைகள் ஏற்படும், காதல் பிரச்சனை ஏற்படும், குடல் சிறுநீரக பிரச்சனை ஆகிய பிரச்சனைகள் ஏற்படும். சந்திர ஆதிக்கம் குறைவதால் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். இந்த இருமுக ருத்ராஜம் அணிவதால் சந்திர ஆதிக்கம் பெற்றதனால இந்த நோய்கள் அனைத்தும் படிப்படியாக குணமாகும், இந்த பிரச்சனைகள்லாம் குணமாகும். அது மட்டுமல்ல, இருமுக ருத்ராஜத்திற்கான மந்திரம் சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணிங்க. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இந்த இருமுக ருத்ராஜர் மந்திரத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த ருத்ராஜத்தை பார்த்து ஓம் நம, இதுதான் அந்த இருமுக ருத்ராஜத்தினோட மந்திரம். இதை தினமும் பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இருமுக ருத்ராஜம், உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ரெண்டு கோடுகள் இருக்கும், இது ஒரிஜினல் இருமுக ருத்ராஜம் தான்.